என்ன பண்ணீங்களா அவங்க கூட உட்கார்ந்துட்டு பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன சமைக்கிட்ட நானு மீன் சமைக்கிறியா அதான் நேத்து சாப்பிட்டோமேப்பா ஓ நோ அப்ப நண்டு அது முந்தா நேத்து தானே சாப்பிட்டோம் ஓ நோ அப்ப என்ன பண்ற அதான் நாளைக்கு சமைக்க போறோமேப்பா அப்ப என்னதான் பண்ண போற அப்ப பேசாம கடம்பா பண்ணிடவா அதான் பிளான் பண்ணல அப்புறம் என்ன கேக்குற சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன் வாங்க செய்யலாம் ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் என்ன கேக்குறியா தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் தான் ஒரு டவுட் வந்துச்சு அதான் உங்களை கேட்டேன் சரிப்பா சமைச்சலாமா நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு கிலோ கடமாக்கு மூணு ஸ்பூன் போதுமா போதும் போதும் ஆல்ரெடி வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தை வந்து இடித்து வச்சுருக்கேன் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் சீ ஃபுட்டுக்கெலாம் வந்து இஞ்சி பூண்டு குழம்புலாம் மீன் குழம்புலாம் வச்சுருந்தா சேர்க்க மாட்டோம் இதில் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இடிச்சு வச்சிருக்க சீரகத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணுறத விட இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா குழஞ்சி வரும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுருக்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா கிளறி விட்டு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் சரி இந்தப்பா கொடுங்க கடம்பாவை முழுசாக வாங்கிட்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சில பேர் வந்து கடம்பான்னு சொல்லுவாங்க கனவான்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து கடம்பான்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க
இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா கனவா கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக விட்டு இது வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். விட்டுக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஊற்றினேன், ஆனால் இது எவ்வளோ தண்ணி விட்டுட்டு பாருங்க. இது நல்லா சுண்டணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். A few moments later. டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.